டாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 420 IPC ஹிந்தி திரைப்படத்தில் வீடியோ மோஷன் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், இந்த ஹிந்தி திரைப்படம் வந்து Zee5 OTT தளத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரைட், இந்த 420 IPC இந்த படத்தினுடைய கான்ஃப்ளிக்ட் என்ன? ஐபிசி இந்தியன் பீனல் கோர்ட் 420ன்றது என்ன சொல்கிறது, சட்டத்தினுடைய எண், ஓகேவா? இதில் இந்த 420ன்றது ஃபோர்ஜரி அப்படின்றது தான் 420ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஏமாற்றுறது ஏமாற்று விஷயங்களுக்கு தான் 420 கேஸ் போடுவாங்க. ஸோ இந்த படத்துடைய கான்ஃப்ளிக்ட் வந்து 420 கேஸில் சிக்கிக்கொண்ட ஒரு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் வந்து ஒரு இளம் வக்கீல் வந்து எப்படி வந்து வாதாடி மீட்கிறாருன்றது தான் ஒன்லைன் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த 420 IPC திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக் பதக்கு நம்ம ஸ்பெஷல் ஓபிஎஸ் எல்லாம் நடிச்சிருந்தார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தில் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போய் அவர் வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது தான் அவருடைய வேலை. திடீர்னு என்னது, அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அமலாக்கத்துறை அதாவது சிபிஐ வந்து அவங்க மேலே வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. இவர் வந்து ஏகப்பட்ட இடங்களில் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை வந்து தரவெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அவர் அந்த குற்றம் அவர் மேலே நிரூபிக்கப்படலன்றதுனால அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மீன்வேல் திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து அவர் மேலே இன்னொரு சார்ஜ் ஷீட் வந்து அவர் புகார் அவர் மேலே வருது. என்னென்னா, 3 செக்கு வந்து அவர் வந்து திருடிட்டார் அப்படின்ற ஒரு ஃபோர்ஜரி கேஸ் வந்து அவர் மேலே வந்து போடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ரோஹன் மெஹ்ரா அப்படின்ற ஒரு நேர்மையான ஒரு இளம் வக்கீல், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு வக்கீல், அவர்கிட்ட அந்த கேஸ் எடுத்து போய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேஸை அவர் எடுத்து இந்த ஃபோர்ஜரி பழியிலிருந்து அவர் மீட்டாரா இல்லையா அப்படின்றதா இந்த திரைப்படத்துடைய கதை. படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து விநாயக் பதக் தான். ரொம்ப அற்புதமாக அவர் ஆர்ப்பாட்டமில்லாத நடிப்பு, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் வந்து பதற விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் ஜெயிலுக்கு போன அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட தேத்துற விஷயங்களாக இருக்கட்டும், கோர்ட்டில் வந்து அவர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஷன் மெஹ்ரா, அவர் வந்து இளம் வக்கீலாக நடிச்சிருந்தார். முக்கியமாக நிறைய இடங்களில் வந்து ஒரு யோசிக்கிறதும் சரி, சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவர் அடுத்தது என்னென்னலாம் மூவ் பண்ண போகிறார் அப்படின்றதும் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு கோ ட்ராமா, அந்த கோ ட்ராமாவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்புகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே செயல்படுறாங்க. அதே ஸோ இதில் வந்து இன்னொன்று, இந்த கோ ட்ராமாவில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பவர்ஃபுல்லான ஒரு வக்கீலாக வந்து ரன்வீர் ஷோராய் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அவர் தான் அந்த கோர்ட்டில் வந்து ரெண்டு பேருமே வந்து பேசுகிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வந்து அவர் வைக்கிற வாதங்கள். முக்கியமாக அவர் வந்து இப்போ சீனியர், ஒரு குட்டி பையன் தான் எதிர்க்கு வந்து வாதாடுறாருன்ற போது தனாவட்ட அந்த கேஸை வந்து அவர் டீல் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து வேறு லெவலில் வந்து அவர் வந்து பண்ணியிருந்தார். விநாயக் பதக்குடைய ஒய்ஃபாக வந்து கவுல் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு கோ ட்ராமா இப்படி தான் இந்த கதை போயிட்டுருக்கு அப்படின்போது, இல்லை இல்லை இது 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 வேறு மாதிரிங்க, ஐயோ அப்போ இதுதானா அப்படின்னு, ஐயோ அதுவும் இல்லைங்க இது வந்து இன்னும் வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து வெவ்வேறு கோணங்களை எடுத்துன்னு போய் ஒரு அளவுக்கு எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு வந்து படத்தை முடிக்கும் பொழுது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தை எனக்கு பரிந்துரைத்தவர் வந்து விக்டர் சாமுவேல், அவர் மலேசியாவில் இருக்கார். நல்ல நல்ல படங்கள் எனக்கு பரிந்துரைத்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப அற்புதமான படம் Zee5, தமிழ் டப்பிங்கில் இருந்தது. படத்தை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். மணிஷ் குப்தா தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். 1.5 மணி நேரம் ஃபிலிம் தான் இது. உண்மையிலே நிஜமாலுமே வந்து 1.5 மணி நேரத்தில் நம்மளை வந்து அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து கட்டி போட்டிருக்காங்க, அதுதான் சொல்ல முடியும். ஒரு க்ரைம் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க 420 IPC வந்து மறக்காமல் உடனே பார்த்துருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிம் இது. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5.25 அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு வாட்சபிளான ஒரு ஃபிலிம் இது. டோன்ட் மிஸ் இட். Zee5 அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான எடுத்துங்க, அப்போ தான் வந்து நம்மளுடைய ஜாக்கி சினிமாஸ் விமர்சனங்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ உங்கள் கருத்துக்களை பின்னூடத்தில் தெரியப்படுத்துங்க. அதேமாதிரி சமீபத்தில் நீங்கள் பார்த்த திரைப்படங்களுடைய அதிசயித்த திரைப்படங்கள், ஆச்சரியமூட்டிய திரைப்படங்களுடைய பெயர்களையும் பின்னூட்டங்களை குறிப்பிடுங்க. அது பின்னூட்டம் விடுபவர்களும் சரி, இந்த தளத்தை வந்து தொடர்ந்து பயணிப்பவர்களும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறிடைவிருந்து உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.